ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, லைஃப் ஆஃப் அ நெயில் டெக் தான் பார்க்க போகிறீங்க. லைக் என்னோட லைஃப் எப்படி இருக்குது, நான் வந்துட்டு த்ரூ அவுட் த டே என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹெக்டிக்கான டே அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நிறைய பிரைடல் ஆர்டர்ஸ் வந்தது. பிகாஸ் இது ஜான் மந்த் அந்த 25 வரனால பயங்கரமான பிரைடல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எல்லாமே என்னோடய டைரியில் வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன். லைக் என்ன ஆர்டர் வந்தாலும் ஆர்டர் வந்துட்டு ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். அட்ரஸ்லேருந்து எல்லாமே, அண்ட் ஈவன் நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் வேணும், லைக் என்ன ஷேப் வேணும், அண்ட் தென் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருப்பேன். லைக் எது முடிஞ்சிருக்கு, எதுக்கு பேமெண்ட் வாங்கியாச்சு, எல்லாமே அந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ தாட் வந்துட்டு இந்த டைரி தான் எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லணும். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது எல்லாமே எனக்கு இதெல்லாம் தெரியும். இதில் நான் எழுதிட்டேன் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்துட்டு கன்ஃபார்ம். மற்றபடி இன்ஸ்டாவில் இருந்தது அப்படின்னா வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது, மேபி ஹோலில் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன் எல்லாமே டீட்டெயில்டாக. அவங்க என்ன கேட்குறாங்க, லைக் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அவங்க விரும்புகிறாங்க, எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன். என்ன ஷேப்பு, என்ன சைஸு, அண்ட் தென் என்ன கலர், எல்லாமே. ஸோ இவ்வளோ ஆர்டர்ஸ் இன்னும் எனக்கு பெண்டிங் இருக்குது. லைக் இது எல்லாமே நான் வந்துட்டு பிஃபோர் பொங்கல் வந்துட்டு நான் டெலிவர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சைட் எடுத்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை முடிச்சிருவேன். பிகாஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கம்ப்ளீட்டாக அதை முடிச்சிருவேன். அவங்க என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஃபஸ்ட் அவங்களோட நெயில் சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ஷேப் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம அதை எடுப்போம். பிகாஸ் அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது அவங்களுக்கு, லைக் ஆல்மண்ட், ஸ்கொயர், ஓவல், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு கேட்டிருந்தது ஆல்மண்ட் ஷேப்பு. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸோட ஷேட், யார் என்ன கேட்டாலும் ட்ரெஸ்ஸோட ஷேட் வந்துட்டு நான் ஃபஸ்ட் கேட்பேன். பிகாஸ் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு பர்பிளில் ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷன் ட்ரெஸ் அது. ஸோ அதில் வந்துட்டு கோல்டன் கலர் எதுவுமே இல்லை, லைக் சில்வர் டாமினேஷன் தான் இந்த மாதிரி இருந்தது. அதனால் சரி ஓகே சில்வர் ஒர்க்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா நெயில்ஸுக்கும் கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஒரு சில நெயில்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு, அண்ட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண நெயில் பாலிஷ் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூவி லைட்டில் க்யூர் பண்ணுற மாதிரி நெயில் பாலிஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நார்மல் நெயில் பாலிஷ் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் போடும்போது வந்துட்டு அந்தளவுக்கு அது நிற்காது. ஸோ ஜெல் பாலிஷ் இருக்குது, அதுதான் நீங்கள் வந்துட்டு வாங்கி அதுக்கு யூஸ் பண்ணணும் ப்ரெஸ் ஒன்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அதை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த யூவி லைட்டில் வச்சு நம்ம அதை க்யூர் பண்ணுவோம். ஸோ மேபி எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லைனா போர் அடிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நியர்லி ஒரு 120 நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணுவோம். ஸோ 120 க்யூர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது இதாகும். அதுக்கு முன்னாடி நம்ம அதை டச் பண்ண முடியாது. ஸோ இதில் ஸ்டோன் அண்ட் லிட்டர் ஒர்க்லாம் இருந்தனால அதுக்கான ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு. நியர்லி வந்து நார்மலாக ஒரு ப்ரெசோன்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம க்யூர் பண்ணணும், அகெயின் அது பர்ஃபெக்டாக ஓட்டணும். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மைன்யூட் ஸ்டோன்ஸாக இருக்கும், அப்படிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட்லி வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்ன ஃபஸ்ட்டே எடுத்து பிளான் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு ரஃப் கால்குலேஷன் இருக்குள்ள இப்படி தான் இருக்கும் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்ட போகிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெருசெல்லாம் ஒட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டியெல்லாம் வந்துட்டு ஒட்டுறேன். மெயினாக அவங்க என்ன தான் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு கலர் சொன்னாலும் நான் ஒரு டைம் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸோட பிக் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு சாரியோட பிக் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். பிகாஸ் அவங்க வந்துட்டு இது பர்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு தான் தெரியும் பர்பிளே வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க ட்ரெஸ் என்ன பர்பிள் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால நான் அந்த மாதிரி வாங்கிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி இருந்தது, அப்படியே பிளாங்காக ப்ளைனாக இருந்ததுல. அண்ட் ஈவன் அதுவும் வந்துட்டு நம்ம ஜெல் கோட் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். பட் ஒர்க் வச்ச நெயில்ஸ் வேறு லெவலில் இருக்கும். சீரியஸ்லி உங்களுக்கு நெயில் பெட் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக நெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஈவன் டாப் கோட் இன்னும் கொடுக்கவே இல்லை, டாப் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவுட்புட் சூப்பராக இருக்குது. டாப் கோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கேன். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் நெயில் பாலிஷ் தான். பிகாஸ் அதான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ப்ரெஸ்ஸோ நெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீயூசபிள் நெயில்ஸ் 10-12 times வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு
ப்ரொஃபஷனல் ஹேர் பாலிஷ் தான் செட் ஆகும். ஸோ இதுவும் நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்துட்டு டாப் கோட் போட்டு நம்ம அதை செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் அதில் எதுவும் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு அவுட் புட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதையும் வந்துட்டு அகெயின் ஒரு 120 seconds நம்ம க்யூர் பண்ணணும். ஸோ க்யூர் பண்ணதுக்கப்புறமா அவுட் புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ க்ளாஸியாக ஷைனிங்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதான் நான் வந்துட்டு என்னோட ரீசன்ட் ப்ரைடுக்கு கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ கஸ்டமைஸ் பண்ண ரீல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். இது மட்டும் இல்லை, பிகாஸ் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, அதனால் ஒரு சிலதே எடுத்திருக்கேன். பட் ஃபைனலி என்னோடய ஆர்டர்ஸில் என்னெல்லாம் முடிச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நியர்லி வந்துட்டு இது நான் எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கே சாலிடாக வந்துட்டு 3 hours கிட்ட அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி, பிகாஸ் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவங்க சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னா சைஸும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் லென்த் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அவுட் புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி எனக்கு நான் பண்ணதுலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னா இது. ஸோ அடுத்த செட் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம், அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்லேயே வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக வேணாம், எனக்கு வந்துட்டு ஷார்ட்டாக போதும் அப்படின்னு வந்துட்டு கிளைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அதை ட்ரிம் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரிம் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலி இந்த ட்ரிம் பண்ணுறது தாங்க இருக்கிறதுலே ஹார்ட்லி டைம் அப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒன்ஸ் ட்ரிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு குயிக்காக பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். இப்போ ட்ரிம் பண்ணுறது தான் உங்களுக்கு சாலிடாக ரொம்ப டைம் ஆகும், பிகாஸ் அது பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லைன்னா அதோடய எட்ஜஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில நேரம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிகாஸ் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஐயோ நெயில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு ஐயோ அது பெரிய ஒர்க் ஆகுமே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருவேன். ஸோ மார்னிங் இருந்துச்சு எனக்கு நெயில் பாலிஷ் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிகாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ 10 sets நான் வந்துட்டு எடுத்து ட்ரிம் பண்ணி வச்சுருவேன். அண்ட் மோரோவர் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தது, இல்லைனா இதை பற்றி என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைட்டுக்கு நான் 2 sets வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு நியூடில் கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி, அண்ட் இன்னொன்று வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா அது எப்போ முடிச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸில் முடிச்சாச்சு, பிகாஸ் எனக்கு இதை வச்சுட்டு ட்ரை பண்ண வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால். ஸோ பேக் பண்ணி வச்சாச்சு இது எல்லாமே. அண்ட் இது நான் நைட்டு ஸ்டார்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹெக்டிக்கான டே, ஏதாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. சரி ஓகே, இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், பிகாஸ் இன்னும் 2 இருக்குது. மொத்தமாக வந்துட்டு கொரியர் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரே டேட்டில் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் பயங்கரமாக இருக்குது அன்றைக்கி டே. அண்ட் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் அடுத்த செட் என்ன அப்படின்னா பார்ப்போம், ஒரு ப்ளூ, ப்ளூவில் வந்துட்டு கிளிட்டர். அண்ட் இது வந்துட்டு ப்ரைடல் செட் கிடையாது, ரெகுலர் செட்டு தான் இது. இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு, பிகாஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தனால. அதனால் சரி ஓகே ஷாப்பிங் போயிட்டு வரலாம், அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பியிருந்தோம். ஒரு மத்தியானம் அந்த மாதிரி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போனோன்னா மேகி தான் வச்சுருந்தாங்க, விடுவோமா நம்ம மேகி சாப்பிடுவோம் அட்டம் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 packets தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், வந்து பக்கத்தில் வச்சு குறைச்சிட்டே சாப்பிட்றதுக்கு, ஸ்பூன் வச்சு அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது 2 packets எடுத்து போட்டு. அண்ட் மெயினாக வந்துட்டு நான் போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். சரி ஓகே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு இதான் வந்துட்டு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதே எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டூத் பிக் ஹோல்டர் பாருங்களேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்தது. அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே போகணும், நம்ம ஏதாச்சும் சாப்பிடாம இருப்போமா, வாயை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் வந்துட்டு நல்ல கரும்பு ஜூஸும் குடிச்சிட்டு. ஸோ என்னோடய ஆர்டர் ஃபுல்லுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் போர் அடிச்சது அப்படின்னா ஐம் வெரி சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கரீஸ் இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.